வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சாத்விகா. இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் அதாவது திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய சுவாரஸ்யமான சினிமா விஷயங்கள்லாம் நிறையா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மாசா, சும்மா மாஸ் மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு படம் இந்த வாரம் வந்து வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? மாஸ் என்ற மாசிலா மணிதான். இந்த படத்துக்கு பேரை வைக்கிறதுக்குள்ளே வந்த பிரச்சனைகள் இருக்கே, அடேங்க அப்பா, தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட பேர் வைக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இந்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் வந்து சினிமா தேட்டர்கள்லாம் பயங்கரமாக வந்து ஓடிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா நடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகை நயன்தாரா வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இசை வந்து யுவன் சங்கர் ராஜா, ஒளிப்பதிவு வந்து ஆர் டி ராஜசேகர் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக தியேட்டர்களில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் பேச போகிறோம். சரி, இப்போ நம்ம வீக்கெண்ட் சினிமாவில் மாசா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது பேச போகிறோம். நானே பாருங்க, இந்த படத்தை கேட்டோடனேயுமே எனக்கே வந்து என்ன பேசுறோனே தெரில. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை தான் பார்த்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த படத்தில் வந்து சூர்யா நடிச்சிருக்காங்க. சூர்யாவும் பிரேம்ஜியும் வந்து இந்த படத்தில் ராயப்பேட்டை பகுதியில் வந்து திருட்டு தொழில் வந்து செய்கிறவங்களா வராங்க. இவர்கள் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாஸ்மாக் கடையில் போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து கூட்டு சேர்ந்து அப்படி போவாங்க. அவங்களுக்கு வந்து அதில் குறைந்த தான் பணம் கிடைக்குது, அதிக பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ் அதிகாரிகள் போல நடித்து கப்பல்ல போய் பணம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கும்பல்கிட்ட போய் அந்த பணத்தை வந்து அப்படி திருடிட்டு வந்துடுறாங்க. பணத்தை வந்து பறிக்கொடுத்த கும்பல் வந்து சூர்யாவை அப்படியே அடையாளம் பார்த்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது கஸ்டமர்ஸ் அதிகாரி இல்லை சூர்யா அப்படிங்கிறதே அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த கஸ்டமர்ஸ் அதிகாரிகள் போல நடித்த சூர்யா கிட்டேருந்து அந்த கும்பல் வந்து பணத்தை வந்து திருப்பி பெறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. இதற்கிடையில் வந்து சூர்யா தனது பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய நயன்தாரா மீது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா காதல் வயப்படுறாரு. நயன்தாரா கிட்ட தனது காதலை சொல்ல ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கிறாரு. நயன்தாரா வந்து ஒரு மருத்துவமனை வந்து நர்ஸாக வந்து பணிபுரிகிறாங்க. அவர் அதே மருத்துவமனையில் வந்து நிரந்தர பணியாளராக பணியாற்ற வந்து துடிக்கிறார். வீக்கெண்ட் சினிமாவில் இன்றைக்கி நம்ம மாஸ் திரைப்படத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். சரி, அதுக்கடுத்து சூர்யா வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தானும் நயன்தாரா கூட வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது பணியாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மருத்துவமனையோட டீன் இருக்கார்ல, அவர் வந்து 3.5 லட்சம் கொடுத்தால்தான் அவ நயன்தாராவை வந்து பணியில் வந்து நிரந்தரம் செய்வதாக சொல்கிறாரு. இதனால் அந்த பணத்தை எப்படியாவது புரட்ட முடிவெடுக்கிறாங்க நயன்தாரா. ஒரு கட்டத்தில் இதை தெரிஞ்சு கொண்ட சூர்யா வந்து என்ன பண்ணுறாருனா நயன்தாராவுக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சூர்யாவோட காதலை வந்து நயன்தாரா வந்து ஏற்றுக்கிறாங்க. இன்னையில வந்து பணத்தை பறிக்கொடுத்த கும்பல் வந்து சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு வராங்க. தங்களுடைய இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று அப்போ சூர்யாவை பார்த்து நல்லா கேள்வி கேட்கறாங்க. நிறைய கேள்விகள் வந்து கேட்கறாங்க. பணத்தை எங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் சூர்யாவோ வந்து தன்னிடம் வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. கடைசியா வந்து அந்த கும்பல்கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து வந்து சூர்யா வந்து தப்பிச்சு போயிடுறாரு. சண்டையோட முடிவில் தான் கொள்ளையடித்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கார்ல செல்லும் போது விபத்துக்குள்ளாகி இவர்களது கார் வந்து சின்ன பினமா ஆச்சு. சரி சரி சரி, இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வரப்போகுது, அது என்னங்கிறத இன்னும் நம்ம பேசலாம் வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில். ஓகே, இன்றைக்கி வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் நம்ம வந்து ரொம்ப மாஸாக அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய மாஸ் திரைப்படத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரி, இந்த நிலையில் வந்து சூர்யா அவங்க போயிட்டு இருந்த கார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்க்கு உள்ளாயிருது. இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து சூர்யாவும் பிரேம்ஜியும் இறந்து விட்டதாக வந்து அவர்களை துரத்தி வந்த கும்பல் வந்து திரும்பி சென்றாங்க. இந்நிலையில் வந்து சூர்யா வந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெற்று வருகிறார். ஒரு வாரம் வந்து கடந்ததும் அவருக்கு வந்து அங்கே இருக்க பிடிக்காமல் மருத்துவமனையிலேருந்து வெளியே வராரு. அப்போது தான் கருணா, சண்முகராஜ், ஸ்ரீமான் ஆகியோர் கொண்ட கும்பல் வந்து சூர்யா மீது ஒரு கண்ணு வைக்கிறாங்க. அவர்கள் வந்து பணத்தை தேடி வந்த கும்பல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர்களிடம் இருந்து சூர்யாவும் பிரேம்ஜியும் தப்பிச்சு எங்க போறாங்க அப்படின்னா தங்கள் வீட்டுக்கு வந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு உருவம் நடமாடுவது போல சூர்யாவுக்கு வந்து தெரியுது. சூர்யாவை துரத்தி வந்த கருணா, ஸ்ரீமான், கும்பல் அவர் வீட்டுக்கும் அப்படி வந்துடுறாங்க. இவர்களிடமிருந்து எப்படி வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து யோசிக்கிறாரு. அப்ப நேருக்கு நேரா அதாவது என்ன பண்றாரு அப்படின்னா சூர்யா வந்து அப்படியே பயங்கரமா ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவில் தான் இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், இவங்களை
நம்மளை வீடு தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போதான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது இவங்களை வந்து நம்ம நேருக்கு நேராக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் சூர்யாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பேசலாம் நம்ம வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில். இப்போ நம்ம வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் வந்து சூப்பராக ஓடிட்டு இருக்கக்கூடிய மாஸ் திரைப்படத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்னாச்சு அப்படின்னா, சூர்யா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பயங்கரமான அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. அப்போ தான் அவருக்கு வந்து என்ன அப்படி ஒரு அதிர்ச்சி வந்து அந்த படத்தில் வந்து ஏற்படும் அப்படின்னா, அவர்கள் எல்லாருமே அதாவது பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. அங்கேருந்து பயந்து போய் ஒரு கோவிலுக்குள்ளே போய் அவர் வந்து போயிடுறாரு. அந்த கோவிலில் இருக்கும் பெரியவர் வந்து சூர்யாவை பார்த்து, நீ செத்து பிழைத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அவர் வந்து அப்படி சூர்யா வந்து அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. மேலும் அந்த சாமி என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ செத்து பிழைத்தவன் என்பதால் உனக்கு என்ன வரம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு வந்து கண்ணுக்கு யாருக்குமே தெரியாத பேய்களை வந்து நீ பார்க்குறதுக்கு உனக்கு ஒரு பெரிய வரம் கிடச்சிருக்கு இல்லையா, இதுவே உனக்கு ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிஜி சொல்கிறாரு. உடனே சூர்யா அப்படி வந்து வியப்படைஞ்சு அவரையே பார்க்குறாரு. வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் வந்து இப்போ நம்ம மாஸ் திரைப்படத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். சரி, அடுத்ததான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சூர்யா வந்து யோசிக்கிறாரு, நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன்டா அப்படி பேய்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறாரு. அப்போ தான் வந்து சூர்யாவும் பிரேம்ஜியும் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து பேய்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆதி காலத்து டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் பேய்கள் வந்து ஃபோட்டோவில் தெரியாதான், அதனால் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து யார் பேய் யார் மனிதன் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்ஜியும் சூர்யாவும் இந்த படத்தில் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து பிரேம்ஜியையும் சூர்யா வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. தற்போது எந்த பணமும் இல்லாததுனால பேய்களோட உதவியை வந்து நாடி அந்த பணத்தை சம்பாதிக்க முடிவெடுக்கிறாரு சூர்யா. அதன்படி பேய்களெல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள்ட்ட ஒரு சந்திப்பை வந்து ஏற்படுத்துறாரு. எனக்கு உதவி செய்தால் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. இதில் இறுதியில் வந்து பேய்களெல்லாம் சூர்யாவுக்கு உதவி செஞ்சு நயன்தாராவுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுக் கொடுத்ததா இல்லைனா பேய்களோட ஆசையை வந்து சூர்யா வந்து நிறைவேற்றினாரா என்பதை வந்து விறுவிறுப்புடனும் திகிலோடு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதை சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு திகில் கலந்த ஒரு பேய் படமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் காதல் அழகான பாடல்கள்னு சொல்லிட்டு இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அடுத்துதான் நம்ம வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சியில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்போ பாரு சூப்பரான விஷயம் சூப்பரான விஷயம் அப்படி என்னம்மா சொல்ல போகிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருவர் ஒன்றாம் நாள் படத்தில் வந்து நாயகனாக நடிகர் பிரபு வந்து நடிக்கிறாரு. நாயகியாக கிருத்திகா மாலினி வந்து இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து May 29 வந்து திரைக்கு வந்துருச்சு. இப்படத்தில் எப்படி வந்து இருவரும் இணைந்து நடித்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு சொந்த ஊர் சேலம், சென்னையில் வந்து இந்துஸ்தான் கல்லூரியில் பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து MBA முடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கு, இயக்குனர் ER முருகதாஸ் படங்களில் வந்து நான் பணியாற்றிருக்கேன், அப்போது தான் சம்பத்குமார் அன்புஜி இருவரும் என் கூட வந்து ரொம்ப அழகாக பழகினாங்க, அவர்கள் தனியாக படம் எடுப்பது என்று முடிவான போது நான் நாயகனாக நடிப்பது என்பது முடிவானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரபு இருக்கார் இல்லையா, இவர் வந்து எப்படி வந்து தன்னோட கதாநாயகியை வந்து தேடினாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது கதாநாயகியை தேடின போது வந்து கிருத்திகா மாலினியை பற்றி இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு டைரக்டர் கிட்ட. அது மட்டும் இல்லை, அவங்கள கிருத்திகா மாலினியை நேரில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. கிருத்திகா மாலினி வந்து ஒரு நடன பள்ளியில் வந்து நடனம் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கிருத்திகா மாலினியும் பிரபுவும் வந்து ஒரு நடன பள்ளியில் ரெண்டு பேரும் நடனம் கற்றாங்களாம். அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரபு வந்து கிருத்திகா மாலினியை இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு.
தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு வந்து எப்பயுமே வந்து காமெடி அப்படின்னு அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே எல்லாருமே ரொம்ப 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 பிடிச்சது அப்படின்னு சொல்றது சந்தானத்தை வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவர் வந்து என்ன பண்றது அப்படின்னா தனக்கு நெருக்கமான நண்பர்களை மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா காமெடியனாக அந்த அவங்க நடிக்கக்கூடிய படங்களில் மட்டும்தான் நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தமிழ் திரையுலகில் வந்து முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர் தான் சந்தானம். கனா லட்டு தின ஆசையா படத்தில் மூன்று நாயகர்களில் ஒருவராக இவர் வந்து நடிச்சாரு. முழுக்க நாயகனாக வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சாரு. அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து இனிமே இப்படித்தான் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. இனி தனக்கு நெருக்கமான நண்பர்களாக வலம் வரும் நடிகர்களான சூர்யா, ஆர்யா, உதயநிதி ஸ்டாலின், இயக்குனர் ராஜேஷ் உள்ளிட்ட சிலர் படங்களில் மட்டும்தான் நான் வந்து காமெடினா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக தன்னிட்ட இருக்கக்கூடிய உதவியாளர்கள் அனைவரும் இயக்குனராக்கி அவர்களுடைய படங்களில் நாயகனாக நடிக்க திட்டமிட்டிருக்காராம். சரி 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 சரி, இதெல்லாம் நடக்குதான்னு பார்க்கலாம். இனிமே இப்படித்தான் அப்படிங்கிற படத்தில் வந்து இயக்குனர்களாக முருகன், பிரேம் அமர், ஆனந்த் மற்றும் இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க. இருவருமே வந்து சந்தானத்திட்ட காமெடி வசனங்கள் எழுதுபவர்களாக நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. சரி, சந்தானத்தோட இந்த முடிவால் தற்போது பல காமெடி நடிகர்களுக்கு வாய்ப்பு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதான். சரி சரி சரி, ஒருத்தர் இப்படி முடிவெடுத்தா மற்றவங்களுக்கு சந்தோஷம் தானே. வீக்கெண்ட் சினிமா நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அதுதான் உண்மை. சரி, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி ரொம்பவே அழகா பொறுமையோட கேட்டுட்டு இருந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றி. எப்பொழுதும் கேளுங்க, சூப்பராக கேளுங்க, ஸ்மார்ட்டாக கேளுங்க. முகிலஃபம் நன்றி நேர்களை.